Hi friends, welcome back to my channel Ruba Mini World. இன்னைக்கு ஏப்ரல் 14 அனைவருக்கும் இனிய தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 5:30 லிது வந்து முடிச்சிட்டான். ஒரு 6 o'clock வரைக்கும் பெட்லேயே வச்சுருந்துட்டு அப்புறம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன். மார்னிங் டைம் என் கூட தான் இருப்பான். ஸோ நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருக்கிறதுலே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவேன். நிலன் தூங்கிட்டு இருந்தான், ஸோ கொஞ்சம் சத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்து நான் இப்படி வந்து பைப்பில் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என் வேலையை ஃபேஸ் வாஷ் பண்ணுறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாசல் தொழிக்க, இது பார்த்திங்கன்னா நான் டெய்லியில் ரெகுலர் பேஸில் தொழிக்கிறதுல அத்தை பார்த்திங்கன்னா தொழிச்சிருக்காங்க பாருங்கள். சம்டைம்ஸ் மட்டும்தான் நான் தொழிப்பேன், முக்கால்வாசி பார்த்திங்கன்னா அத்தையே தொழிச்சு விட்டுருவாங்க, தொழிச்சு கூட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி சரி கோலம் போடலாம், சிம்பிளாக என்ன கோலமே அவ்வளோவா நான் போடுறது கிடையாது, என் தம்பி என்னை விடமாட்டேன் மார்னிங் டைமில். ஸோ வீணாக பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு போயிடுவாங்க, பால் வாங்க போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நான் லிது வச்சுருப்பேன், அப்புறம் டீ வச்சு குடிச்சிட்டு எனக்கு சமையல்லாம் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி கண்ணு இருக்கனால கண்ணுகிட்ட கொஞ்சம் லிது இருந்துப்பான். ஸோ அதனால் நான் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த கேப்பில் எங்கெங்கெல்லாம் தண்ணியிலேயே அங்கங்கே மட்டும் தொழிச்சிட்டு ரெண்டு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா கோலம் போடலாம். சும்மா சின்னதாக 5.5 வருஷம் கோலம் மட்டும் போட்டுக்கலாம். எனக்கு ஃபஸ்ட்டில் கோலம் நான் பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, சின்ன சின்ன மோஸ்ட்லி இந்த நேர் புள்ளி நேர் வரிசை வந்து 20.20 வரிசைனால போட்டுருவேன். ஆனால் அந்த சந்து புள்ளி என்னென்னமோ சொல்லுவாங்கள்ல அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அது ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா போடுவேன் அந்த மாதிரி தான். ஸோ ரெண்டு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோலம் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மார்கழி மாதம்லாம் போடுவேன், 30 போடணும்னு சொல்லிட்டு, ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20 பக்கமாக தான் போட்டிருப்பேன். இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து எந்திரிக்க லேட்டர் இல்லைனா தம்பி விட மாட்டான் இப்படியே சொல்லிட்டு அப்படியே ஓட்டிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டு பக்கமும் கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீட்டுக்கும், இங்கே ஒரு பூக்கோலம் அங்கே சும்மா ஒரு டப்பா டப்பாவாக போட்டு ஒரு கோலம் போட்டுட்டேன். ஸோ கோலம் போட்டதுக்கப்புறமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வர்றது கிச்சனுக்கு தான். ஸோ கிச்சனுக்கு வந்து எனக்கு பெரிய வேலைன்னு சொல்லி எதுவும் இருக்காது. மார்னிங் டைமில் எப்போவுமே ஜன்னல் திறந்து வைக்கிறது எல்லாமே வினோ பார்த்திங்கன்னா திறந்து வச்சுருவாங்க. மார்னிங் எந்திரிச்சதுமே அவங்க வேலை ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு பால் வாங்கிட்டு வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பால், அப்புறம் நான் மில்க் பிக்கிஸ் சாப்பிடுவேன் எனக்காக பிஸ்கட். ஸோ 1 liter பால் வாங்கிப்போம். பத்தலை அப்படின்னா நைட்டு வரும்போது 1/2 liter வாங்கிப்பாங்க, இப்போ எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டோம். ஸோ இப்போலேருந்து ஈவினிங் வரைக்கும் மட்டும்தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க. ஸோ வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ நான் வந்து டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலான் இருக்கேன். நேற்று நைட் வந்து பால் புற ஊற்றியிருந்தேன் பாருங்கள், தயிர் இவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போகிறேன். இன்றைக்கி லீவுங்கிறனால ஃபஸ்ட்டு இந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நான் டெய்லியுமே வந்து தூங்கி முழிச்சதுமே தம்பிங்களும் முழிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்போவே போய் இந்த பெட்டெல்லாம் நான் எடுத்து வச்சு நீட் பண்ணிடுவேன். எனக்கு பெட்டு வந்து அப்போவே நீட்டாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டி விட்டுருவேன், லைட்டாக டஸ்ட் இருக்கும், மண் இருக்கும், நம்ம காலில் இருந்த மண் ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி ஃபுல்லாக அப்படி நீட் பண்ணிப்பேன், அந்த படுத்த அச்செல்லாம் தெரியக்கூடாது, எனக்கு அது நீட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வேலையை வந்து இந்த மாதிரி நான் நீட் பண்ணிப்பேன், வினோட்டை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் பிடிங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இன்னொன்று பண்ணுவேன், நிலன் பார்த்திங்கன்னா தொட்டில தானே தூங்குவான், ஸோ யூரின் வந்து போய் மேட்டில் தான் இருக்கு. ஸோ மேட்டை போய் வெளியில் தண்ணியில் மட்டும் மூக்கி போட்டுட்டு மாஃப் எடுத்துகிட்டு வந்து ஈர மாஃப் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் மூக்கிட்டு அந்த தொட்டில் கடியில் பார்த்தீங்கன்னா நான் மாஃப் போட்டு விட்டுருவேன். அந்த வேலை இன்றைக்கி பண்ணலை, ஏன்னா நைட் அவன் யூரினே போல ஸோ நீட்டாக இருந்தனால பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டீ வந்து குடிக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி கண்ணு வந்து டீ ரொம்ப கொஞ்சமாக தான் குடிப்பா, ஸோ அவளுக்கு நான் ரொம்ப கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள். எங்கள் ரெண்டு பேத்துக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக டீ, ஸோ வெளியே உட்காந்து குடிக்கலாம், இப்போ வேர்க்கு உள்ளே உட்காரவே முடியல. ஸோ அதனால் வெளியே உட்காந்து குடிக்கலான்னு குடிச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 துணி மிஷினில் போடவே இல்லை, ஸோ அதனால் போட்டுடுறேன். தம்பிங்களோட உச்சா துணி ஆய் துணி அந்த மாதிரி மட்டும்தான் நான் கையில் துவப்பேன், மற்றபடி மேட் அது மட்டும்தான், மற்றது எல்லாமே நான் வந்து பேசிக்காக மிஷினில் மட்டும்தான் போட்டு விடுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி 2 துணி வந்து ரொம்ப சேர்ந்துக்குச்சுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து போட்டுவிட்டுருக்கேன். ஏன்னா வந்து நாங்களாம் ஒரு ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவோம், கண்ணு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு செட்டு திருப்பி ஈவினிங் ஒரு செட்டு போடுவான். நான் கூட சொல்லுவேன் இங்கே வந்தால் நீ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் யூஸ் பண்ணாத, நீ 2 ட்ரெஸ் யூஸ் பண்ணால் நான் வந்து டெய்லி மிஷினில் துணி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அவள் எனக்கு ட்ரெஸ் போடுறதுல கூட சுதந்திரம் இல்லையா, இங்கே வந்தால் நீ என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுற அப்படின்பா. ஸோ இங்கே அப்படி தான் நான் வந்து சொல்லி கலாய்ச்சிட்ருப்பேன். நெக்ஸ்ட் வந்து சோப்பு தூள் தான் நான் யூஸ் பண்ணுறது சொல்ல நினச்சேன். எனக்கு லிக்விடை விட எனக்கு க்ரீன் சோப்பு தூள் மட்டும்தான் இப்படி தூவி விடுவேன். நான் அந்த சோப்பு தூள் போடுற பாக்ஸ் இருக்குல்ல, நான் அங்கே போட மாட்டேன். அங்கே போட்டேன் என்ன ஆகுதுன்னா தண்ணி பட்டு கட்டி கட்டியே ஆகுது. ஸோ ட்ரெஸ்லலாம் ஒரு மாதிரி பட்டுப்பட்டா படுதுன்னு சொல்லிட்டு இப்படி நான் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிப்பேன். ஆனால் சீரியஸாக சொல்கிற டேரெக்டாக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கு. நான் லிக்விட் யூஸ் பண்ணேன், எனக்கு லிக்விட் அந்த அளவுக்கு பிடிக்கல, அதை விட இது நல்லாயிருக்கு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் துணி நிறைய இருக்கனால நான் வந்து 46 தான் போகிறேன், நார்மல் வாஷ் தான் கொடுக்குறேன். ஸோ இது போட்டாவே போதும். நெக்ஸ்ட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா கண்ணு வெங்காயம் கட் பண்ண சொல்லிட்டு எனக்கு காளான் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெங்காயம் கட் பண்ணிட்டு சைடில் வந்து நான் வந்து கூட்டிட்டேன். வினோ வந்து லிதுவை வச்சுருந்தாங்க, நிலன் பார்த்திங்கன்னா அத்தை வீட்டில் இருந்தான். ஸோ நான் கூட்டிகிட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும், ஏன்னா யாருக்கும் வேலை இல்லாதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ லிதுவுக்கு வந்து எப்போ போல் மார்னிங் வந்து கூல் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூல் கலக்கிட்டு மற்ற வேலை எல்லாமே நான் பண்ண போயிட்டேன். காளான் பிரியாணி செஞ்சுட்டு அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி செஞ்சுட்டு, ஆனால் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எனக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு தெரியல. பட் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்ணும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கலை, அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வரல. தென் இது நேற்று ஆர்டர் போட்ட ட்ரெஸ் சொன்னேன்ல, ஸோ அது போடலான்னு பார்த்தா ரொம்ப லூஸாக இருக்கும், பார்த்தா தெரியும் நினைக்கிற கையெலாம். ஸோ அது வேணான்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு காட்டன் சுடி ஒரு மெட்டீரியல் வந்து வாங்கி தச்சது இருந்துச்சு, பழைய ட்ரெஸ் தான். ஸோ அதை போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுக்கிட்டேன் வெயிலுக்கு. நெக்ஸ்ட் வந்து வினுவும் வந்து சாமி கும்பிட சொல்லலான்ட்டு, ஸோ அதுக்காக நான் வந்து விளக்கு இதெல்லாம் மட்டும் எப்பவும் போல் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோன்னா அவங்க எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி சாமி கும்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூ பறிக்க போகலாம். அங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அரளிப்பூ செடி இருக்குது. ஸோ எப்போக்கப்போ நம்ம சாமி கும்பிடுமோ அப்போக்கப்போ போய் நான் கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்து நான் சாமிக்கு வச்சுருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரெஷ்ஷாக பூ கிடைக்கும், நம்ம எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடுவது எவ்வளோ நல்லாயிருக்கும்ல. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே நான் செடியில் எதுவுமே இல்லை, அந்த அரளிப்பூ செடி மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் ஒரு மாதிரி நிறைய புல்லு புல்லாக நிறைய வேஸ்ட் இது மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த புதினா அப்புறம் வந்து கருவேப்பிலை செடி செம்பருத்தி செடி இதெல்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்குது. பட் இங்கே ஒரு பெரிய கல் ஒன்று நடுவில் இந்த சைடு இருக்குது, உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எடுக்கணும், அந்த ஜேசிபி வச்சுட்டு தான் எடுக்க முடியும், ஏன்னா வீடு ஆல்டர் பண்ணும்போது அது போட்டது. ஸோ அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து பிளான் போட்டிருக்கேன், இங்கே வந்து ஒரு செடியெலாம் நிறைய வச்சு கம்பி வேலி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீணோ என்ன சொன்னாங்கன்னா இங்கே கார் பார்க்கிங் மாதிரி போட்டுட்டு கார் நிப்பாட்டிக்கலாம்னாங்க. நான் வந்து செடியெலாம் நடலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். தென் வந்து நான் இதை கட்டலாம் மாட்டேன், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சாமி படத்துக்கு கீழே போட்டுருவேன். நான் சாமி படத்துக்கு மேலே செவுத்துட்டி தான் ஃபஸ்ட்டு வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா சொன்னாங்க அது வச்சா செவுத்தில் வந்து அதோட அந்த பூ காஞ்சி போனதும் அதோட அழுக்கு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து படுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னா வந்து சாமி படத்துக்கு கீழே தான் வந்து நான் பூ வச்சுக்கிறது. ஸோ நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் சாப்பிட போயிட்டேன். வினோ பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். நான் மோஸ்ட்லி பிரியாணிலாம் வந்து மூணு வேளை நிறைய பேர் சாப்பிடுவாங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நான் காலையில் மட்டும்தான் இது சாப்பிட்லான்னு இருக்கேன், மதியத்துக்கும் செஞ்சுட்டேன், பட் வேறு எதாவது சாப்பிட்டுக்கலாம் அத்தையிட்ட வாங்கி அப்படின்ட்டு. தென் வந்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக சென்னிமலை போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம், சென்னிமலை முருகன் கோயில் கிளம்பிட்டு. என்ன ஒரு பியூட்டினா வந்து மலை அடிவாரத்துலேயே பயங்கர கூட்டம்னு சொன்னாங்க, அப்படியே வண்டியை திருப்பிட்டோம். அவங்க தாத்தா வீடு அங்கே தான் இருக்குது சென்னிமலையில், மீன் எங்கள் மாமியாரோட தாய் மாமா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா அம்மை தாத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிருந்தோம். அவங்க வீட்டில் பாருங்கள் எவ்வளோ செடி இருக்குதுன்னு. எனக்கு செடியெல்லாம் முன்னாடி ரொம்ப லைக் பண்ண மாட்டேன், இப்போ நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் விளைஞ்ச செடியெல்லாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ நல்லாயிருக்கும்ல. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா அத்தை வீட்டில் இருந்துச்சு, இப்போ வீடு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த செடி எதுவுமே இல்லை. கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, இதில் மட்டும் குழம்பு வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் இருக்கிற ஒரு செடியில் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். தென் புதினா தலை போட்டிருந்தாங்க, நிறைய செடி போட்டிருந்தாங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சினா, இங்கே சுற்றிலும் பாருங்கள் நிறைய செடி செடியாக வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு, ஈவன் ஃபேன் போடாமே உட்காரலாம் இந்த வெயிலில், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. தென் 4:00 கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஈவினிங் கிளம்பிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி எப்பவும் போல் டீ குடித்தோம். என் கண்ணு வந்து டீ ரொம்ப லைக் பண்ண மாட்டேன், ஸோ காலிஃப்ளவர் சில்லி வேணும்னா ஸோ அவளுக்கு மட்டும் காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் வரும்போதே பார்த்திங்கன்னா வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன் 3 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதே கொட்டுவிட்டேன், இந்த வெயிலுக்கு சீக்கிரம் கெட்டுரும் அழுகிருங்கிறதுக்காக நான் இப்படி நல்லா ஒரு இதில் வச்சு அரிசி பையில் வந்து நல்லா ஃபுல்லாக இப்படி வந்து உலாத்தி விட்டுட்டேன். தென் மாவை எடுத்து வச்சுட்டேன், தென் மாவு எடுத்து வச்சா தான் வந்து இட்லி சுடுறதுக்கு கரெக்டாக இருக்குது, ஏன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக வெங்காயம் ஃபுல்லாக இப்படி உலாத்தி விட்டுட்டோன்னா இன்னும் கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்காக தென் இட்லியெலாம் ஊற்றிட்டு கண்ணூட்டு வந்து தம்பி கூட்டோட சொல்லிட்டு நாங்கள் மார்க்கெட் வந்துட்டோம், ஏன்னா நான் மார்க்கெட் வந்து 2 வாரம் ஆச்சு காயே எதுவும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள் மட்டும் வாங்கியிருக்கோம், மாங்காய் கொஞ்சம் முட்டைக்கோஸ் அப்புறம் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ்னு. ஸோ வரும்போது எப்பவும் போல் நானும் வினோ பானிபூரி கல்லை வந்து பானிபூரி சாப்பிட்டு வந்தோம். தென் வந்து முட்டை இங்கே பார்த்திங்கன்னா மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது முட்டை ரொம்ப கம்மி, ஒரு முட்டை பார்த்திங்கன்னா 4.40 ரூபா 11 முட்டை 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். தென் நிலனுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு அத்தை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதுக்காக சாத்துக்குடி ஆரஞ்சு ஆப்பிள்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தென் வீட்டுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வாங்கிட்டு இருந்தேன்னா அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து முட்டை தான், ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து முட்டையை வந்து சீக்கிரம் அழுகி போயிடும். ஸோ அதனால் வந்து முட்டை ஃபுல்லாக என்னென்ன இது பண்ணணும் அது வந்து எக் ஸ்டாண்டில் வந்து நான் அடுக்கி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து காய்கறிகள் எனக்கு அதை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஸோ இனிமேல் தான் எல்லாம் வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா காய்கறி அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் மோஸ்ட்லி, சம்டைம்ஸ் எனக்கு டைம் இல்லை நான் மட்டும் அப்படி அப்படியே வச்சுருவேன். பிளாஸ்டிக் பையில் போட்டு நான் டைட்டாக மூடி அதுக்கப்புறம் வச்சுருவேன், இல்லைன்னா ஃப்ரிட்ஜை திறந்தாவே ஒரு மாதிரி காய்கறி
ஸ்மெல் வரும். அதுக்காக இப்படி வைக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்காது. ஸோனால இந்த மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுருவேன். ஸோ அவ்வளோதான் இந்த இது. இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்க போயிட்டேன். ஏன்னா இது கரெக்டாக வீட்டுக்கு வந்ததுமே லிது கொஞ்சம் நைனின்ட்டு இருந்தால் அவனை தூங்க வச்சாச்சு. நிலனும் தூங்கிட்டான். ஸோ நாங்களும் வந்து இட்லி சாப்பிட்டோம், தக்காளி சட்னி தான் வச்சேன். ஸோ சாப்பிட்டுட்டு இந்த வேலை இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரூபா மினி வேர்ல்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங்.